அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் மாதம் கடக்கவிருக்கும் நிலையில் தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடலோர மற்றும் உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 10ஆம் தேதி கனமழை பொழியும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய தொடங்கும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தி, கடலோர மற்றும் உள் தமிழகத்தின் பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தி, புதுச்சேரி, காரதுரை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை தகவல்களாக பார்க்கிறோம். கடலோரம் மற்றும் உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வரும் 10ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக புதுச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, கடலூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வரும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழகம் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.